நதி ஒன்று உள்ளது ஆனா இந்த சரஸ்வதி தேவாபட்டல் அங்க நதியா ஓடுனால எங்க எங்க இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு விஷயம் தெரியுமா என்ன நீ கேக்குறது கேள்வியா பதில் சொல்றது அடுத்த கட்டா இருக்கா ஆனா நதி மூணு ரிஷி மூணு பார்க்க கூடாது ஏன் நதி மூணு ரிஷி மூணு பார்த்தா பிரச்சனை வந்துருமா ஆனா நீங்க என்ன பண்றீங்க நதி மூலத்தை இந்த ரிஷி மூலத்தை கேக்குறீங்க ஏனா வேற யார்ட்ட கேட்டானால தப்பு பெத்த தாய பத்தி புள்ளை கிட்ட நான் கேக்குறோம் இப்போ எங்க அம்மா சரஸ்வதி நதியாக ஓடினார் என்ன ஏனத்துல யாருக்காக எத்தனை நதிகள் எத்தனையோ நதிகள் உண்டு புண்ணிய நதிகளுக்கு நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை இருக்கா யமுனை இருக்கா அதா கோதாவரி என்று சொல்லக்கூடிய பெண் அங்க வந்து காண்டாளாக வந்தா அதனால கோதை ஆண்டாள் அத கோதாவரியாக அங்க வந்தாள் அப்படி எல்லாம் காரணம் இருக்கு ஆனா இன்னைய இடத்துல சரஸ்வதி நதியாக எப்பொழுது யாருக்காக வந்தாள் உங்களுக்கு தெரியுமா என்ன கங்கை யமுனை சரஸ்வதி நீங்க இடையில கோதாவரி நடக்கறீங்க அவரு मूत எந்த இடத்துல பொண்ணு கிடையாது நம்ம பூமி இருக்கு நம்ம காடு நீங்க நல்ல வியாபாரம் பண்ணணும் மலை இல்ல சரி எப்படியா ஒரு கேணி கண்டு விட்டுறோம்டா கண்ணு தோண்டி எப்படியா நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படியே என்ன செய்ய தெரியுமா அந்த காட்டு எல்லைக்குல பசுமாடு பத்தியா பசுமாடு கொண்டு போய் ரெண்டு மூணு நாளைக்கு கட்டி போட்டு இரவுல அங்க படுக்க வைக்க மாதிரி விட்டு அடைச்சு போடுறாங்க அது என்ன செய்ய தெரியுமா அந்த மேஞ்சி அசை போட்டு தாகம் எடுத்து பாருங்க தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி தேவைப்படும்ல அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்யும் நீங்க காட்டில விட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க ஆனா என்ன செய்யும் அது அப்படியே நடந்து நடந்து கொடுத்து அசுபத்திரிட்டே பார்க்கும் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல நீர் சோடு இருக்கிறதோ அந்த இடத்த அப்படியே குடுமையா படுத்து அந்த தாகத்தை தீர்த்துக்கிட்டு அங்கேயே படுத்துக்கணும் இவன் போய் பார்க்க மறுநாள் படுத்திருப்படி மாடு எந்த இடத்துல படுத்திருக்கு சரியா கரெக்ட் சரியா கண்டுபிடிக்க முடியா அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு தமிழன் கண்டுபிடிச்சிருக்கு மாபெரும் உண்மை சங்க இலக்கியத்துல பூர்வத்திலே உண்டு அப்ப ஒரு நீரோட்டம் பாக்குறது கூட நம்ம தமிழன் எப்படி ஒரு யுக்தி கையாண்டிருக்கேன் சும்மா தேங்காய் பாக்குறேன் ஜோசியம் பாக்குறீங்க சம்பந்தம்லாம் பார்த்துட்டு போவேன் அதுவும் வேற விஷயம் சரி இருக்கட்டும் அற்புதமான ஒரு நீரோட்டம் இந்த நீரோட்டத்தினுடைய அடிப்படையில நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த நீர் நதி எப்படி உருவானது இப்ப படைச்சோம் இல்லையா நீங்க சொல்லி தேங்காய் மாங்காய் நீங்க என் காய் உன் காய் சொல்றாங்கள இது எல்லா காயும் முதற்கொண்டு பல வரைக்கும் அற்புதமா படைத்தது எங்க அப்பா தான் ஆனால் படைப்பிலும் சில தவறுகள் உண்டு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய ஆளா சரி அல்ற சாப்பாடு கூட ஒரு வாயில வந்து ஒரு பருக்கு சிந்தாம சாப்பிட முடியுமா மனுஷன் நம்ம தவறு இல்லையா இதே போல எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தவறு நடக்கும் அந்த அடிப்படையில எங்க அப்பா பிரம்மனுக்குமே தவறு நடந்துச்சு இந்த தவறா படைக்கிறோம் இல்லையா அப்ப என்ன சொல்றாரு தவறான்னு சொன்னா அது அவருடைய தவறு சரி தவறு உடனே தண்டனை கொடுக்க முடியாது தொண்ணுல இப்ப நீங்க இருக்கிறீங்க நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஊனமா பறக்குறா அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம முன்னோர்கள் ஏதோ பாவம் செய்தார்கள் அதனால பிள்ளைகள் வந்துச்சு அப்ப முன்னோர்கள் செய்த பாவம் நொண்டியா நடமா பூனா புருடா வாயுடா ஊமையா காதே காதுன்னு பேடா படைக்கிறானா என்ன பிரம்மன் படைக்கிறான் அவர் என்ன பண்றாரு இதெல்லாம் செஞ்சாலும் தண்டனை நம்மையே கொடுக்கணும் எப்படி படைக்கணும் தவறா படைச்சிட்டமே அப்ப என்ன செய்யலாம் இந்த தவறுகள் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் போய் கேட்கிறாரு சிவன் என்ன சொல்றாருன்னா உலகத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா ஏதாவது ஒரு புண்ணிய புண்ணிய சேத்திரத்தை நாடி போய் அங்கே போய் நீ பஞ்சாக்கினியாக பஞ்சாக்கினா அஞ்சு இடத்துல இருந்து நெருப்பை கொண்டு வந்து அதன் மூலமா யாகத்தை நடத்தி ஒரு சிறப்பு சேர்த்து யாகத்தை முடிச்சீங்கன்னா புண்ணிய செஞ்ச பாவங்கள் தீர்ந்துடாங்க அப்ப என்னாச்சு இவர் நேரம் வந்தவரு பாரதி தழிய பாரதி அதுதே யாரு சக்தி பாரதி பாரதி சக்தி சொல்லாதீங்க சக்தி என்பவர் மறைபவர் ஸ்ரீ சக்தி பாரதி அவர் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி அலைமகள் அல்லவா எப்படி தெரியுமா எப்படி ஸ்ரீ என்ற மகாலட்சுமி அலைமகள் ஆமா அலைமகள் எதுக்கு சொந்தக்காரி
மகாலட்சுமி என்பது பொண்ணுக்கு சொந்த கனி சக்தி என்பது வீரத்துக்கு சொந்த கனி பாரதி என்பவள் படிப்புக்கு சொந்த கனி கல்வி கல்வியா செல்வமா வீரமா இது மூணு மல்லையான வாழ்க்கை ஏதம்மா எதுமே கிடையாது நம்ம கிடையாது இல்ல அப்ப மொத்தத்துல நல்லா புரிஞ்சு பேசுங்க பொண்ணு பொருள் நம்ம செலவழிச்சுட்டா ஒரு பொருளை வாங்கினா தீர்ந்து போறோம் வசதி வாய்ப்பு ஒரு நாளைக்கு எட்டும் எல்லாம் போயிடும் आना கட்டூருக்கு சென்ற இடமானாலும் சிறப்பு படித்தவன் எங்கு போனாலும் ஜெயித்து வந்துருவேன் அந்த கல்விக்கு அழகாதவர் தான் எங்க அம்மா கலைவாணி அப்பே இவன சரஸ்வதிய கூப்பிடாம இவரு போய் யாரு கூப்பிட்டாங்க யாரு எங்க அப்பே பொண்டாட்டி போனும்ல ஆனா பொண்டாட்டி இல்லாம யாரும் நடக்க முடியாது ஓட்ட பந்தயம் வச்சுக்கிறோம் ஓட்ட பந்தயம் வைக்கிற நேரம் அங்க
பரிசுகா இங்க வேற போட்டி கிடைக்க ஓட்டப்பத்தை வச்சுதான் போய் தொட்டு வந்து பரிசு வாங்கணுமா சரி என்ன நானும் ஒரு குமலை குமலை சரி நீங்க ஒரு அவங்க பாத்திரத்தை முக்கியமா பெண்கள் மாதிரி நிரப்ப உங்களால முடியவே முடியாது. ஏன்னா ஆம்பளைங்க கையை ஒரு பலமை சம்பாதிச்சுட்டு அவங்க கையா இருக்கணும். சிக்கன பண்றது பெண்கள் தான் பலம் என்னன்னா செலவு பத்தனா போயிட அந்த ஒரு வேலைதான் உங்களுக்கு ஆண்டை மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தபம் முயற்சி தாளாண்மை காம்புறுதல் மனசுக்குள்ள திருச்ச ஒழுக்கமா வாழ்ந்தாத்தே அவதே பத்திரி பண்ணுவோம் இதே அர்த்தம் சரியா அதனால ஓ அழகு ஓ அறிவு கிட்டத்தட்ட இல்ல சாமியார் எனக்கு புண்ணியம் செய்த பெண் நினைக்கிறேன் நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா எப்படி ஒரு ஊரே கூட்டிட்டு வந்து பொண்ணு நல்லா இருக்கா மூக்கு நல்லா இருக்கா உள்ளி நல்லா இருக்கா கால் நல்லா இருக்கா கை நல்லா இருக்கா பாடுதா பேசுதான் எத்தனை வரமுறை பாக்குறீங்க நானும் அது மாதிரி கொஞ்சம் கேட்கலாமா மாப்பிள்ள படிச்சிருக்காரா இருக்கேன் வேலவா நான் தான் கடைசி வரையும்
Thank you.
Thank you.
Thank you.
பறந்து ஓடிவிடும். என்ன தெரியுமா, நீங்க தொட்ட உடனே அவருக்கு நம்ம ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு காதல் கசக்குதையா கசக்குது இல்ல. ஆக இருந்தாலும் அனியன்றாலே பச்சைக்கு புரியும் என்ன காரணத்தை பறந்து ஓடுகின்றது. மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கணக்கு எட்டாவது வயிற்று எட்டாவது உயரத்திருப்பது எனக்கு எட்டுமல்லவா எட்டி பிடிக்க வேண்டும். முயற்சியுடைய முயற்சி அடைய என்ற நிலைக்கிழங்கு எட்டி பிடிக்கணும். நினைச்சாவ கொஞ்சம் கோபமா வார்த்தை பேசுறேன். மறுத்து பேசுறாம பேசலாம் உங்களுக்கு போராடி வாதாடி தன் கணவரை மீட்டிங் இவ்வளவு பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா இருக்கட்டும். அவ பேசுறாங்க என்ன காரணம் அவ யாருன்னு அவளுக்கே தெரியாது. அதனால பேசிக்கிட்டு இருக்கா ஐயான இறைவியை மொழி கொண்டிருக்கின்றார். அவளுக்கு விஞ்ஞானத்தை போட்ட வேண்டும். ஆக அந்த வரை என்ன செய்ய வேண்டும்? மனம் முடிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணணும். அவள் அவளாலே என கல்யாணம் முருகனுக்கு பைத்து பேசிடுச்சு. சின்ன தம்பி அவர் எனக்கு கல்யாணம் கலியுகமா கல்யாணம் ஆமா
துணிய வேலை வந்துச்சு மறுபடி கனி துணிக்கு ஆபத்து உலகத்துல எத்தனை கனி இருந்தாலும் இது பாத்தீங்களா ராஜ கனி அப்படின்னு ஒரு போய் அவளை கல்யாணம் என்ன காரணமா போகணும் ஏதாவது காரணம் சொல்லி போகணும் எத்தனைய விலங்கினங்கள் இருந்தாலும் கூட ஒரு மானை ஆணும் ஒரு பெண்ணை பார்த்து வந்து புயல் ஒரு கல்யாணம் இரண்டு மாலை பாமாலை உங்க மாலையிட வரக்கூடிய முடி உங்க வரைக்கு எங்கு சென்றாலும் எல்லாம் உள்ள கந்தனுடைய அருளோடு அதாவது குரத்திக்குள்ள பக்கம் குரல் நாயங்கர் அந்த கருமையா உங்க கல்யாணம் உனக்கு அங்க அண்ட கட்டு அப்படி இல்ல அவரு சாப்பாடு போடுவாரு என்னை மாப்பிளைய அலைய போறாங்க நீங்க வேலை வாங்கிட்டீங்க குளிச்ச சந்திர வாடகை
நறுமணம் அறிவிலே நறுமணம் சரி அப்ப அடிசனம் என்ன பண்ணுனே நல்ல நல்ல வெள்ளையர்னு தும்பக்கூடு இடத்துல தும்பப்பட்டி படையில தும்பக்கூடு இடத்துல நல்லா வேட்டி கட்டி இட்டு மூணு வேட்டி சுப்பா சட்டை இங்கே வரைக்கும் அலங்காரம் வெள்ளை குடல் முக்கியமான இருக்கணும் कुंकम குங்குமத்தை மனோட பார்த்து வந்துட்டல வெள்ள துணி இருக்குல ஆமா வெள்ள துணி அது வந்து நாளா கீச்சம் முகத்து குறைக்கிறதுக்கு வந்து கேள அது பர் கை குட்டை அது கொடுத்து பக்கம் மா ஆப்ல என்ன தெரியுமா நாலு பேர் குட்டைகா அது வண்டில எப்பவா வந்துட்டா நீ பொறுப்பு தான் ஆ பொறுப்பு அப்ப நாலு டே நாலு வண்டில வந்தாச்சல வந்தாச்சே தூக்குமடா தூக்குடா ருசு பண அதுலடா என்னடே அதுலடா பள்ளாக்குல மாப்பிள்ளை எடைக்கு குரு வளர்க்க போகுது பள்ளாக்குல வீட்டு போட்டு உட்கார வைக்கிறேன் இவன் மாடியில் நீங்க வைக்கிற மாதிரி என்ன அதுவே போய் போய் பழக்கம் ஐயா நீ பள்ளாக்குல வீக்கு வச்சு மாப்பிள்ளை எடைக்கு முடிஞ்ச உடனே நேரம் என்ன பண்ணீங்க அங்க போய் எடுக்கணும் அந்த ஈரிய தாலி கேட்கு கை சைஸ் சரியில்லை उ அது சொல்ற விதம் கூட வேற மாதிரி தெரிற மாதிரி இருக்கு ஆமா உளைக்கிறது நானு பாடு ஓடக்கூடிய நானு சரி நான் பாடு ஓடுறது இல்லை உங்களுக்கு வந்து சரி இருக்கு இருக்கு அந்த வழியிலே வாங்க அந்த வழியிலே காதல் மனம் இனிதா நிறைவேறும் ஏன்னா இயற்றமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் இப்படி முத்தமிழுக்கும் தந்து நாட்டினாலே இன்றளவும் உங்களுக்கு தமிழ் கடவுள் அப்படின்ற பெயர் அந்த பெயர் கொடுத்து அப்பன் சிவன் நினைத்து அந்த ஏழுதத்த நாயனை போட்டி விட்டு செல்வோம் Oh, my God.
ஆளுக்கு எப்படி இருப்பாரு, தக தக மின்னு வரா பவர் ஸ்டார் மாதிரி. இப்படி ஒரு ஆளுங்க அண்ணன் புரிசி அழகுன்னு சொன்ன மாதிரி இனிமேதான் என் புரிசி பாதி சொல்லியிருக்கேன். சரி சரி சொல்லுங்க. பாதி சொல்லியிருக்கேன் மீதியை முடிச்சுருக்கேன். கதையில விட்டவா சாரி சொல்லுங்க வசதி சொன்னீங்க ஒரு பொண்டாட்டி நீ பார்க்க மாட்டேன், எந்த பொம்பளை போய் ஒளிய பார்க்காது. என்ன சொல்ற நீ புருஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் சரிங்களா. சொல்றேன் சொல்றேன்
என்ன வாங்கணும் சரி புரோக்கரும் சரி எந்தெந்த இடத்துல டோல் கட்டிலும் சரி எந்த ஏவல் மக்களாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துப்பாங்க சரிங்களா? இவர்தான் எங்க மாமா. இப்ப எங்க வாத்தியார் வந்துட்டாரு, இப்ப பேசிப்பாரு. இப்ப பேசுற வாத்தியார்ட்ட பேசுவேன். நீ இவ்வளவு தூரம் பேசி இப்ப நான் பேசி என்னடா பண்ணுவேன்? வாத்தியாரே என்னவா ஒரு பொட்டாட்டி வச்சு வாழ்றது ஆம்பளை? ஏன் தேடி வரலையா? தேடி வரலையா? அட்ரஸ் சொல்லு. எங்க அட்ரஸ் சொல்லு. அப்படியே புரிசலா கேக்குறேன். அதான் என்ன கேள்வி? நீ எவ்வளவு பெரிய ஆளு? நான் பள்ளி புரிசன். நீங்க பெரிய ஆளு, இந்த ஏரியாவில அருந்தா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நான் அப்படியே பேச மாட்டேன் மாமா. இல்ல நீ வேணா பேசி பாரு. அதான் அப்படியே பேசுனா நீ எவ்வளவு பெரிய ஆளு, இந்த ஏரியாவில தெரியா ஒரு பொம்பளை பத்தி என்ன எனக்கு தெரியல. நான் கேக்குறேன் நீ வந்து யாரையோ நினைச்சு நீ வந்து புருஷ புருஷங்க, நீ வந்து எனக்கு தங்கச்சி வேணும். யூடியூப் ஓடிடுது நசமத்து பரவல்களை குடும்பத்தை கெட்டுப்படாதீங்க. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கேக்குறேன் அம்மா. எங்க நீங்க எவ்வளவு பெரிய இருக்கு வாத்தியார் வாத்தியார் இந்த பிள்ளையிட நான் வந்து பெண்கள்ட பேசி பழகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. தண்ணியும் பொம்பளையும் விட்டு 20 வருஷம் ஆச்சு. யாருமே தெரியல பாவம். அவ சொன்ன பெரிய அவ யாருக்கு நினைச்சு பேசுற பாவம். அவன் தங்கச்சி தப்பா பேசாயிங்களா? யூடியூப் ஓடி கொள்ளுகிற நாசமா பரவாயில்ல. I'm gonna go to the hospital.
தன்மைகளை கொடுத்து வைத்திருந்தால்
நீளமாய் கடலாய் உயர்வெடுக்கின்றாள். ஏழுமாவின் அற அறியாக விடுத குரலாகி ஊழலாய் உலரத்த கோவாயும் அறக்கரை கொள்ளை செய்த வாழ நாயகனாயும் நின்ற மாதிரி வசனக்கூடிய தெய்வீக மந்திரத்தை உச்சரித்து அருமையான அழகான பெருமையான இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகிய இப்படிப்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது வெண்ணிலாவை நோக்கி இருக்கிற மரங்களும் கண்ணை கவர வண்ண வண்ண மலர்களும் சோழையின் ஒழிக்கும் அருவிகளின் ஓசையும் சொருதுபட்ட வண்டினங்களின் ஆதமும் பலத்த பழமீது வளர்ந்து விரைந்து ஓடி பாயும் வசங்களையும் படர்ந்த பிள்ளையில் படிந்திருக்க வழித்துறையும் எண்ணற்ற ராகங்கள் எந்தனுக்கு தெரியும் என்று கண்ணை கவரும் காரைக்குயில் யோசிகளா பார்க்கிற பொழுது மிக அருமா அழகாக இருந்துட்டாலும் கூட இவருடைய இடத்திலே மலைகளையும் நதிகளையும் பார்க்கிற பொழுது அழகாக இருந்தாலும் அதிலும் மலைகளிலே குற்றால மலையிலே குதித்து வந்த தண்ணீரே குற்றால மலையிலே குதித்து வந்த தண்ணீரே நீ வந்தபோது